வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் சதீஷ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இது மாதிரி டெபாசிட்டு நம்ம போடுற டெபாசிட்டுக்கு வர வட்டி, அதுக்கு டிடிஎஸ் எப்படி சார் பிடிக்கிறாங்க, எந்த பேசிஸில் பிடிக்கிறாங்க, என்ன பர்சன்டேஜில் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு நல்ல கேள்வி அது. அவருக்கு பதில் சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் அந்த பதில், அந்த விளக்கம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதற்காக ஒரு வீடியோ நான் இப்போ போடுறேன். அந்த வீடியோவில் அந்த டிடிஎஸ் பற்றி தான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணால் ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு வட்டி வரும். வட்டிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிடிஎஸ் பிடிப்பாங்க, அந்த டேக்ஸ் பிடிப்பாங்க. வட்டி அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க. அது நம்ம பணம் போட்டுட்டு வேறு எந்த ஃபார்மும் கொடுக்கலனாக்க வர வட்டிக்கு 20% அவங்க டேக்ஸ் பிடிப்பாங்க. இப்போது 10,000னா 20% என்ன, 2,000ங்களா, 2,000 பிடிப்பாங்க டேக்ஸ். டிடிஎஸ் வந்து 2,000, 20% பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் சப்போஸ் பணம் போட்டுட்டு பேன் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, பேன் கார்டு கொடுத்துருக்கீங்க, பணம் போட்டிருக்கீங்க, அப்போனா பேன் கார்டு அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவங்க 10% தான் பிடிப்பாங்க. அதாவது 10,000 நீங்கள் வட்டி வாங்கினீங்கன்னா 1,000 ரூபாய் பிடிப்பாங்க, 10% மட்டும் பிடிப்பாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். மூணாவது ஒன்று இருக்குது, அது என்னென்னா 15H ஒரு ஃபார்ம் இருக்குது, 15G ஒரு ஃபார்ம் இருக்குது. 15H வந்து 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க கொடுக்குற ஃபார்ம். 15G 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க கொடுக்குற ஃபார்ம். 15H அப்படின்றது சீனியர் சிட்டிசனுங்க கொடுக்குற ஃபார்ம், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குற ஃபார்ம். அந்த ஃபார்மும் நீங்கள் பேன் கார்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டேக்ஸை பிடிக்க மாட்டாங்க. டேக்ஸை நாங்கள் கட்டிக்கிறோம், அதாவது கஸ்டமர் கட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி தான் அது. அதனால் நீங்கள் ஒன்றும் பாதர் பண்ணிக்க ஒன்றும், பேங்க் எதுவும் பிடிக்க வேணால் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டிக்ளரேஷன் தான் அது. அதனுடைய மீனிங் அது தான். ஸோ அதனால் மூணு விதமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே ஃபார்மே கொடுக்கலனாக்க உங்களுக்கு வர வட்டியில் 20% டேக்ஸ் போடுவாங்க, டிடிஎஸ் போடுவாங்க. நீங்கள் பேன் கார்டு மட்டும் கொடுத்துருந்தாக்க 10% டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் பேன் கார்டும் கொடுத்து நீங்கள் அந்த ஃபார்ம் 15 அல்லது ஃபார்ம் அது 15H அல்லது ஃபார்ம் 15G கொடுத்துருந்தீங்கனாக்கா அவங்க எந்த வித வட்டியும் பிடிக்க மாட்டாங்க, வட்டிக்கு வட்டி எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிக்காத சமயத்தில் நீங்கள் டிடிஎஸ் எதாச்சும் இருந்துச்சுன்னா கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதாவது கஸ்டமருடைய பொறுப்பு, பேங்க்கினுடைய பொறுப்பு அல்ல. ஸோ மூணே மூணு விதம் தான். ஃபஸ்ட்டு 20% நீங்கள் எதுவுமே ஃபார்ம் கொடுக்கலனா, ரெண்டாவது 10% பேன் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா, மூணாவது 15H அல்லது 15G கொடுத்துருந்தீங்கனாக்க எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இது மூணே மூணு விதம் தான் டிடிஎஸ்ஸில் இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்கு, கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கனாக்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க. இதை கண்ணாமூச்சி மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, ஏது பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவரம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இதை சொன்னிங்கன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது நான் என்ன கேட்குறேன், அந்த சப்ஸ்கிரிப் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வேறு ஒன்றும் கேட்கல. அப்புறம் பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.